ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய முக்கிய இன்ஃபன் மற்றும் நான் உங்களுடைய கலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான். பட் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வாங்குறது, எப்படிலாம் விளையாடலாம், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக்ஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த போனஸ் சேலஞ்ச் வந்து முன்னாடி ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வரப்போகிற போனஸ் சேலஞ்சில் வந்து எப்படியெல்லாம் ப்ளே பண்ணலான்றதும் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து போகலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், ரைட்டில் கீழே இருக்க கார்னரில் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு லாகின் ரிவார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் போய் தான் டெய்லி நீங்கள் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நான் நேற்று கலெக்ட் பண்ணேன், இன்றைக்கி வந்து என்னை கலெக்ட் பண்ண மாதிரி காட்டலை, என்னத்துக்குன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நேற்றே கலெக்ட் பண்ண ஒன்று, பட் இன்றைக்கி கலெக்ட் பண்ண மாதிரி காட்டில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே காட்டுதானு. சரி, ஓகே, இதெல்லாம் சும்மா கலெக்ட் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ் சேலஞ்சுன்றதுக்குள்ளே போவோம். போனஸ் சேலஞ்சுன்றதுக்குள்ளே போயிட்டால் இந்த மாதிரி தான் வருது. ஸோ என்னென்னு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்குவாடு மேட்ச் ஒரு மூணும் இருக்குது, சோலோ மேட்ச் ஒரு மூணும் இருக்குது, டியோ மேட்ச் கிடையாது இதில், ஓகேவா? ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா 60க்கும் மேலே வந்து பிளேஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே டவுட் இருக்கும். இந்த போனஸ் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இன்னும் கரெக்டாக வந்து உள்ளே போய் பார்க்கல. பட் எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச வரையும் இப்போ நீங்கள் சாதாரண மேட்ச்குள்ளே போகிறீங்கன்னா எப்படி ஒரு ஒருத்தங்களாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எதுவும் இந்த மேட்ச்சில் போய்ட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு வெயிட் பண்ணுவீங்க. என்டர் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு அன்னேவபிள்னு இருக்க இடத்துல வந்துட்டு என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். அது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்டும். உள்ளே போய்ட்டு பிளேயர்ஸ் எல்லாம் வர வரையும் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் வந்தவொடனே மேட்ச்சை ஸ்டார்ட் ஆகிட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இருக்கும். ஸோ நான் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த கேம் பிளேயோடு நான் வீடியோ போட்டுறேன். நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மினிமம் 1 டேக்கு 3 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன் நான். ஸோ ஃப்ரீயாக தானே இருக்கும், நம்ம சேனலில் வந்து ஒரு 10K வரையும் நம்ம இழுத்துட்டு போகணுமே, நீங்களும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரும். பார்த்தீங்கன்னா 3 கார்டை வச்சு விளையாடுற மாதிரி ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்டை வச்சு விளையாடுற மாதிரி 2, ஒரே 1 கார்டை வச்சு விளையாடுற மாதிரி 3rd இருக்கும், ஓகேவா? இதில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது லாஸ்ட்டிலேருந்து போவேன். லாஸ்ட்டாக இருக்க ஸ்குவாட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்குவாட் மேட்சோட எனக்கு ப்ரோ எனக்கு இதோட ஹையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பெஸ்ட் வே இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா வந்து 4 பேர் இருப்பாங்க டீமில், 4 பேருக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கும் 200 பாயிண்ட் தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 10வதாக வந்தீங்கன்னா 4 பேருக்கும் 50 தருவாங்க, ஓகே ஓகே. அப்படி பார்த்தா கூட ரொம்ப எடுக்காது, எனக்கு டவுட்டாக இருக்குது, எங்களுக்கு பார்ப்போம். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்தாலே ஓகே, ஹையஸ்ட் ரிவார்ட் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், டோட்டல் ரிவார்டுன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட், ஓகேவா? பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சோலோ மேட்ச்சில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வரவங்களே 300 பாயிண்ட்ஸ் நேராகவே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலோவில் வந்து லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் தருவாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவு எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு 30th rank வந்துடுங்க, 30க்குள்ளே வந்துடுங்க, ஒரு 100 பாயிண்ட்ஸாக கிடச்சிரும், ஒரு 2-3 kill அடிச்சிருங்க. இந்த மேட்ச்சில் வந்து பாட்டு வராது. ஸோ உள்ளே போய் விளையாடி பார்த்தா தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரையும் பாட்டு வராது. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறவங்க வந்துட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு ஒரு மிடில் ரேஞ்ச் பிளேயராக இருப்பாங்க, மிடில் ரேஞ்ச்னால் பிலோ மிடில் ரேஞ்சாக இருப்பாங்க. ஸோ ஒரு 40 பேர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? எனக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் இருப்பாங்க. இன்னும் மீதம் இருக்க 10 பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப அதிகமாக பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும் கேம்ஸ் எல்லாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சர்வே பண்ணணும், சொல்லப்போனால் நானே சர்வே பண்ணி தான் விளையாட போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் சர்வே பண்ண போகிறேன், இது வரையும் பண்ண இல்லை, பார்ப்போம் எப்படி சர்வே பண்ணுறேன்ட்டு. அசையாமல் உட்காரணுன்னு வாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன பண்ணிவிடுவானுங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 450 பாயிண்ட்ஸ் தந்துடுறாங்க ஸ்குவாடில். சோலோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே தான் தருவாங்க, 1000 பாயிண்ட்ஸ் தந்துடுறாங்க. வச்சு கூட வச்சு சாப்பிட்றான்ற மாதிரி கொடுத்துட்றானுங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ்குள்ளே நம்ம போவோம், அப்போ பாருங்கள், ஓகே. அதே மாதிரி ஸ்குவாடில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தால் 700 பாயிண்ட் தந்துடுறாங்க, பர் கில்லுக்கு 45 பாயிண்ட் தராங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கார்டு கொடுத்து போனீங்கன்னா 1500 கொடுத்துட்றானுங்க வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி. ஸோ 1500 பாயிண்ட் வச்சுட்டு 150 BC வாங்கலாம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டார்டிங்லாம் வந்துட்டிங்கன்னா கொள்ள மாதம் தான் இந்த கார்டு ப்ரோ. எனக்கு ஒரு கார்டு தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கார்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே வந்துட்டு பிசிக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு பிசி கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்து தான், வாங்கிக்கலாம், கவலையே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் நல்ல பிளேயராக இருக்கீங்க, ஏன்னா சர்வே பண்ண தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஐ மீன் இந்த தினேஷ் மாதிரி, நம்ம தினேஷ் தெரியும்ல அவனை மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 500 மேட்ச் காயின் எடுத்திங்கன்னா, அதாவது பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்களா, அதை எடுத்திங்கன்னா 50 BC 1500 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 150 BC தராங்க. அந்த 3 கார்டு கொடுத்து எடுத்தோடனே போயிட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் இது. இது மட்டும் இல்லாமல் அதில் வேறு கில்லு வேறு எடுத்து அதையும் பண்ணிங்கன்னா இந்த கூட எடுத்துடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மீதி வந்துட்டு கொஞ்சம் உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த மேட்ச் கார்டை வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மேட்ச்சில் டெய்லி மேட்ச் விளையாடுங்க, ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. சாதா மேட்ச் போகிற மாதிரி டெய்லியும் போய் விளையாடுங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2500 மேட்ச் காயின் எடுத்திங்கன்னா 250 BC தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரிடெம்ஷன் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த வந்து ஒரு டைம் தான் வாங்க முடியும். ஓகேவா? இது 50 BC ஒரு டைமும், 150 BC ஒரு டைமும், அதே மாதிரி இந்த 250 BC ஒரு டைமாக தான் வாங்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 400-450 BC உங்களுக்கு தருவாங்க. முடிஞ்ச அளவு ஒரே ஒரு கார்டு, இந்த ஒரு கார்டை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு கார்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணி பொறுமையாக கலெக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வாங்கிடுங்க. இது இதுக்கு எவ்வளோ நாள் ப்ரோ டைம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் தேதி வரையும் இந்த. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வியூ ரிசல்ட் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு உங்களுக்கு படிக்கணும்னா படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1 பாயிண்ட்னா ஒரு மேட்ச் காயின் நான் சொன்னதான். ஓகே, இது எவ்வளோ நாள் டைமிங் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரையும் இருக்குது. டெய்லி ப்ளே பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நேற்றே நான் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், இன்றைக்கும் ப்ளே பண்ண முடியும். முடிஞ்சளவு சர்வே பண்ணி விளாடுங்க. லாஸ்ட்டு ஜோனுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, கிடச்ச RPGலாம் எடுத்து விடுங்க. ஓகேவா? முக்கியம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AWM அந்த மாதிரி கண்ணெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சோலோவாக விளையாடும் போது ஒருத்தனை தான் அடிக்க போகிறீங்க, ஒரு ரீலோடு கூட டைம் இருக்கும். M4 இல்லைனா AKM அந்த மாதிரி ஏதாவது கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கண்ணுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்லணும், இந்த வீடியோலேயே சொல்கிறேன், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க லாகின் ரிவார்ட்ஸ்லேயே, இது வந்துட்டு லாகின் அண்ட் கலெக்ட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரையும், இந்த மாதம் 11ஆம் தேதி வரையும் இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3ஆம் தேதி ஆகுது. இன்றைக்கிலேருந்து ஒரு எத்தனை நாள் இருக்குது? ஓகே, இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் இருக்குது. மறக்காமல் ப்ளே பண்ணிட்டு ஒரு எல்லா விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. கரெக்டாக எலைட் பாஸ்லாம் வாங்கிடலாம் நினச்சிங்கன்னா. பிசி என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, கேமுக்காக 10 பைசா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நான் இதுவரையும் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன், இதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் போகணும்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்துட்டு பிசி பர்ச்சேஸ் பண்ணாலும் எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு வந்து கேம்லேருந்து எனக்கு காசு வந்ததுன்னா, அதாவது வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மூலயமா எனக்கு ஏதாவது ஃப்யூச்சர், அதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் ஃபஸ்ட் ரெடிம் எடுக்கவே, அந்த காசு எதாவது வந்ததுன்னா அந்த காசை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த காசு இதில் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எலைட் பாஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வந்துட்டு பிசி உங்களுக்கு கிவ் அவே பண்ணுறதோ அதை வந்து நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ கேமிங் சேனல் வச்சுட்டு கிவ் அவே பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கவலைப்பட வேணாம், உங்களுக்கு வந்து கிவ் அவே கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா மிஷின்ஸில் போய் பார்ப்போம். UMP மிஷின் முடிச்சிட்டேன்ப்பா. ஓகே, நேற்று தான் உட்காந்து முடித்தேன். ஓகே, எல்லா மிஷினையும் முடித்தாச்சு, சூப்பருங்க. அன்றைக்கே சொன்னேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு முடிக்க, UMP மட்டும் வெயிட்டிங்கில் இருந்தது, நான் நேற்றே காட்டிருப்பேன். ஓகே, 15ஆம் மிஷின் வரையும் வந்தாச்சு. இது வந்து மிஷின் கார்டு கொடுத்துடும், அவ்வளோதான், நாம இப்போ டாப்பில் இருப்போம். கலெக்ட் பண்ண வேணாம், பிசிஎல்லாம் வந்துட்டு அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பிளானில் காட்டுறேன் பாருங்கள், ஒரு காமெடியாக என்னை காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிளானில் வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. எம்ஜி வேந்தன், ஸோ எம்ஜி தண்டர் டீன் வச்சுருக்காரு. ஸோ எம்ஜி பீஸ்ட் வேற லெவலில் ப்ளே பண்ணுறாரு, அதனால தான் ஒரு எலைட் பட்டம் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் கொஞ்சம் எம்ஜி குயின் வச்சுருக்காங்க. ஸோ மீதியெல்லாம் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக தான் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. இன்னும் ஆசை இருந்ததுன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து விஜயோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம். அவங்ககிட்ட கேளுங்க, எனக்கும் இந்த நேம் சேஞ்ச் பண்ணுறவங்க பற்றி சுத்தமாக தெரியாது, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் வந்து கண்டிப்பாக சொல்லுவான். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு கேம் பிளேவோட சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் காலே. பாய்.